தள்ளு தள்ளி நில்லு. மேல சட்டை சரித்து சரித்து குட்டி நல்லதா இருக்கு. கலரு கலர்ல பாருங்க. அம்மா தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஓ மூஞ்சில எதுக்கு சிரிப்பு இல்லை, காக எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் சிரி. ஹாய் ஜெயசாமி, நான் உங்க பிரகாஷ். தொல்லை தொல்லையா? ஐயோ பின்னாடி காப்பி கூட்டிட்டுமா? உள்ள காப்பி இருக்குமா? உள்ள அப்படியே எனக்கு உள்ள இறங்கி சூடாயிருச்சு, அதனாலதான் கத்திட்டேன். இன்னைக்கு வந்து இந்த வீடியோல என்ன பாக்க போறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏமா அதெல்லாம் நம்ம வந்து என்ன ஃப்ரேம் காட்டுறோமோ அதை மட்டும் தான் காட்டணும், மத்த எல்லாத்தையும் டீட்டெயிலா நம்ம காட்டக்கூடாது. அதெல்லாம் நீங்க போட்டு போட்டு கொடுத்தீங்க அப்புறம் பாத்துக்கோங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் ஸ்னேகா வந்து இந்த மாசம் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். வருஷத்துல ஒரு நாள் பர்த்டே வருதுலமா, அந்த பர்த்டே வந்து நம்ம பயங்கர கிராண்டா கொண்டாடுவோம்மா. போன வருஷமும் நம்ம பயங்கரமா கிராண்டா கொண்டாடணும். நீங்க ஸ்னேகாக்கு தங்க கடைகள் நிறைய வாங்கி கொடுத்தீங்க, டைமண்ட் வாங்கி கொடுத்தீங்க, அப்படி அவளை தங்கத்துல போடணும். இப்ப ஏற்கனவே போட்ட கலெக்ஷனுக்கு யார் யாரி குதிப்பான்னு தெரியாம பயந்துட்டு இருக்கோம் போட்டு. இப்பவும் சொல்றேன், இங்க வந்துடாதீங்க தரவழத்துக்கு போயிருக்க, அங்கேயும் ஒண்ணு இருக்காது. எல்லாத்தையுமே தூக்கி எங்க அம்மா லாக்கர்ல சொல்லிட்டாங்க. ஏன்னா லாக்கர்ல இல்ல, ஏதோ பேங்க்கு போயிட்டோ. ஆமா, இந்த வீடு கட்டுறதுக்காக நாங்க பாதிதான் அதை வச்சுதான் அம்மா ஏதோ பிளான் போட்டு அது அப்படி போயிருக்கு. அதனால இங்க வந்து தேடி பத்திரிக்கை ஒண்ணு இருக்காது. பழைய பித்தாளச்சம்பு சில்வர் பாத்திரம் வேணா இருக்கும். இல்ல போலி நகைன்னு சொல்லல, நான் என்ன சொல்றேன்னா அந்த நகை ஃபுல்லா பேங்க்குக்கு போயிட்டுன்னு சொல்ல வர. எதுவும் இருக்குன்னு நம்பி யாரும் இறங்கிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சிடும். அதுக்காக சொல்றேன். சோ என் வீடு அட்ரஸ்ல யாருக்கு தெரியாது இங்க வந்துடுறீங்க. நல்லா பண்றாங்களா இல்லையா? நீ ரொம்ப நல்லா பண்ற. ஆனா போலி எல்லாருக்கும் தெரியும். ஆமா, சோ இன்னைக்கு வந்து யாரும் தரமுன்னா இல்ல அப்படிமா, என் உசுறு கொடுத்தாவது உன்னை காப்பாத்துவோமா? ஏன்னா நான் ஏன்னா அந்த கடத்துறவன் கேப்பேன். ஆமா, எனக்குமே இல்லாத ஐடியாவா இருந்திருக்கூடாது. நாங்க வந்து ஷாப்பிங் போறோம் ஜெயசாமி. எங்க ஷாப்பிங்னா ஸ்னேகாவோட பர்த்டேக்காக ஷாப்பிங் போறோம். இன்னைக்கு வந்து நம்ம ஜாலியா போய் ஃபன் பண்ணி ஷாப்பிங் போறோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு பெரிய விஷயங்கள் இருக்குன்னு சொன்னால, அதுல ஒரு பெரிய விஷயம் வந்து ஸ்னேகாவோட பர்த்டே. இது வந்து ஒகேஷன்ஸ் அப்படின்னு கமெண்ட்ல போட்டுருங்க, இது வந்து குட் நியூஸ்ல அப்படின்ட்டு. சோ எனக்கு இது பெரிய குட் நியூஸ் தான். வருஷத்துல ஒரு தடவை வர்றேன் பொண்டாட்டி வர, இது எனக்கு பெரிய குட் நியூஸ் தான். அதனால தான் நான் அதை குட் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் ரெண்டு குட் நியூஸ் இருக்கு, அது ஒன்னொன்னு உங்களுக்கு அடுத்து வரும். சோ இன்னைக்கு போயிட்டு இன்னொரு ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம சாரி எடுக்க போறோம் அம்மாவுக்கும் ஸ்னேகாவுக்கும். சோ என்னென்ன சாரி எடுத்திருக்காங்கிறத இந்த வீடியோ பார்த்துட்டு எண்டில் இருக்கும். இல்லைனா அடுத்த இதில் ஸ்னேகாவோட பர்த்டே அவுட் ஃபிட் அப்படின்னு உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஸோ இந்த 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஜாலியான இந்த ஃபேமிலி கண்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம சாதி கேள் வந்துட்டாங்க. குவா குவா கேள் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஸ்னேகா. நீ எதிர்பாராத நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. ஒன்னொன்னா நீனும் சர்ப்ரைஸ் ஆவ, ஜெய்ஸ்வமி சர்ப்ரைஸ் ஆவாங்க. ஆமா, நான் நிறைய சர்ப்ரைஸ்கள் வாங்கி வச்சிருக்கேன். ஆமா, ஏய் காமெடிப்பா, ஏய் சிரிச்சிருங்க. இப்ப நீங்க எல்லாரும் கேட்டிங்களா என்டர்டெயின்மெண்டா காமெடி போடுங்க, எவ்வளவு பயங்கரமான ஒரு கிரின்ஜ் காமெடி போட்டுருக்காங்க. ஆமா, சூப்பர் கிரின்ஜ். கமெண்ட் போடுங்க, சர்ப்ரைஸ்கள் வாங்கி வச்சிருக்காங்களா? அதே சர்ப்ரைஸ்ல வாங்கி இவங்க துணிகள் எல்லாம் நீங்களே துவைச்சிருங்க அப்படின்னு சொல்லி. சரி வாங்க ஜெய்ஸ்வமி, இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். இது வெட்டு நல்லா இருக்கு தெரியுமா? இதுல என்ன கலர்ஸ் எல்லாம் இருக்கு, செம்மையா இருக்கும். இதுல வேற வேற கலர் தான் வருமா? வெட்டு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி. உனக்கு என்ன கலர் வேணும் சொல்லு ஸ்னேக்கு. இது வெளியிடுங்க, இது வெளியிடுமா? ஏன்னா கருப்பு கலருக்கு இந்த இதெல்லாம் எடுப்பா இருக்காது, என்ன எடுக்காது. ப்ளூ நல்லதா இருக்கு. அந்த ஃபுல் இது காட்டு, எது தொங்குறதா? தொங்குறதா ப்ளவுஸு? முன்னாடியே பாத்திருக்கியா? இன்னைக்குதான் பாக்கியா? இதுக்கு முன்னாடியே பாத்திருக்கியா? இன்னைக்குதான் பாத்திருக்கியா? சரி 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 சரி.
தள்ளு தள்ளி நில்லு மேல சட்டை அதை வச்சுக்கட்டேன் நல்லதா இருக்கு கலரு இன்னும் ரெண்டு மூணு கலர் வச்சுக்காம எது நல்லா இருக்குன்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஸ்னேகா ஒரு சைடு பார்த்துக்கிட்டு இருக்கா எங்கள் அம்மா ஒரு சைடு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளோட வேலை என்னது இந்த குட்டி பாப்பாவை பார்க்குறதா நம்ம குட்டி சரித்துவை வச்சுட்டு நான் பாட்டுக்கு சேரில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அடுத்து சரித்ராக்கும் அதே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு சரித்ர செக்ஷனுக்கு போனோம் அவளுக்கு அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு பட் எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கலை ஸோ அவளுக்கு எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு மறுபடியும் அம்மாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் பார்க்கறதுக்கு ரிட்டன் வந்தோம் அம்மாவும் அவங்களுக்கு ஒரு சாரீ எடுத்தாங்க சூப்பராக ஸோ இது வந்து ரெண்டு ஒகேஷன்ஸ்க்காக நாங்கள் எடுக்கோம் ஜெய் ஃபேமிலி ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஒன்று மெயினாக ஸ்னேகாவோட பர்த்டே இன்னொன்று எதுக்கு எடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் போக போக பார்த்து தெரிஞ்சுப்பீங்க இந்த சாரீ இருக்குது பார்த்தீங்களா இந்த சாரீ தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு கிடையாது நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது ரிவியூல அப்போ பார்ப்பீங்க ஸோ மறக்காமல் ஜெஸ் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஒரு பெரிய ஒரு ஒகேஷன்ஸ் லைஃப்பில் நடக்கப்போகிற அடுத்த ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸ்ன்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் நான் ரிவீல் பண்ணுறவங்களுக்கு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் இந்த அம்மா இப்போ இந்த சாரியை ட்ரையல் பார்ப்பாங்க பார்த்துட்டு அப்படியே நம்ம சாப்பிட கிளம்பலாம் எவ்வளவு சரித்து குட்டி
என்ன பிரகன் சாப்பிடலாம் கூட்டு வந்திருக்க, ஆனா அந்த ஆளுக்கு வாங்கின 500 ரூபா இன்னும் ஜிபே பண்ண மாதிரியே இல்லையடா, கொஞ்சம் அதை போட்டு விடுறா, 500 ரூபாடா மறந்துடாதடா. அதுவாமா இன்னும் ஃபோன் சார்ஜ் ஏறிட்டுதாம்மா இருக்கு, வேற ஃபோன் தான் கொண்டு வந்திருக்கேன், அந்த ஃபோன் வீட்டில் சார்ஜ் ஏறிட்டு தான் இருக்கு. இப்போ வாங்கி கொடுக்கலாம், அதில் கழிஞ்சிடும் 500 ரூபா. தந்தூரி சாப்பிட்றீங்களா, அதில் கழிஞ்சிட்டு சரியா? தந்தூரி மணிக்கும் அப்படியே சாப்பிட்டு நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு கொண்டு வந்து செம்லி. ஆனால் இங்கே இந்த ஹவுஸ் ஓனர் தொல்லைகள் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. இந்த காம்பவுண்ட் வீட்டிலலாம் 10 மணிக்கெலாம் பூட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நமக்கு லேட்டாகவும் நாங்கள் லேட்டாக வருவோம், கதவு பூட்டாதீங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்காம திமிர் எடுத்துக்கிட்டு நிறைய ஓனர்ஷிப் தான் பூட்டி வச்சிடறாங்க. ஸோ அதேமாதிரி நேற்று நம்மளை பூட்டிட்டாங்க எங்கள் ஓனர். பூட்டி நான் வீட்டுக்குள்ளே மறுபடியும் ஏறி குச்சி அதுக்கப்புறம் தான் திறந்து போனேன். எனக்கு காலில் ஏற்கனவே ஏசிஎல் சர்ஜரி பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணான்னு என்ன சொல்கிறது, நம்ம மெனக்கெட்டு கால் பண்ணி பூட்டாதீங்கன்னு சொல்லியுமே பூட்டுறாங்க. இப்போ மேலே போய் எனக்கு எழுப்பு 5 நிமிஷம் ஆகாது, ஏன்னா அவங்க 3வது மாடியில் இருக்காங்க, இறங்கி எனக்கு திறந்து விடுங்க நான் சொல்லலாம். பட் வயசானவங்கன்னு சொல்லிட்டு நம்ம இருந்தாலும் நம்மளை ரொம்ப தான் பண்ணுறாங்க.